ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புட்டுக்கு மாவு வறுப்பது எப்படின்னு பார்ப்போம். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். புட்டுக்கு தேவையான பொருள் பச்சரிசி. பச்சரிசி நான் எடுத்திருக்கிறேன். இந்த கப் அளவுக்கு 1.5 கப் எடுத்திருக்கிறேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணிக்கூர் அரிசியை தண்ணியில் ஊற வைக்கணும். அரிசி ஊறின பிறகு மீதி ப்ராசஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 மணிக்கூர் அரிசி ஊற வச்சு வடிகட்டில் தண்ணி வடிய வச்சுருக்குந்தேன். தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு, வடிஞ்ச பிறகு ஒரு காட்டன் துணியில் இந்த அரிசியை நல்லா விரித்து போடணும். ஒரு 1/2 ஹவர் வந்து இந்த தண்ணி வந்து இந்த காட்டனில் வந்து தண்ணி இழுத்துரும். எடை நம்ம இந்த அரிசியை இதே போல் கிண்டி விடணும். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் கம்மியாக இருந்தால் தான் மிக்சியில் அரைக்க முடியும். இதே பக்கம் இதே போல் செய்து மிஷின்லேயும் கொடுத்து திரிக்கலாம். கொஞ்சம் அரிசி நிறையா இருந்ததுன்னா மிஷின்லேயும் கொடுத்து திரிக்கலாம். நமக்கு அரிசி இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் திரித்து எடுக்கணும். தண்ணியில் நல்லா வாடின பிறகு அடுத்த ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிட்டு பாருங்க. இனி மிக்சியில் மாவாட்டை அரைச்சி எடுக்கணும். அது எப்படி பண்ணால் நம்ம வாங்கப்போம். மிக்சி ஜாரில் இதே போல் மாவு அரைச்சி எடுத்துருக்குறேன். இதை இனி ஜல்லடையில் கொட்டி மாவு அரைக்கணும். மிக்சி அரைச்சி எடுக்கிற ஜல்லடை உண்டு. அது இல்லைன்னா இதே போல் ஒரு அரிப்புலையும் இதே போல் மாவு அரைச்சி எடுத்துடலாம். அந்த உருண்டையை பிடிச்சிருக்கிற மாவை எப்படி லைட்டாக கிளறி விடணும். கிளறி விட்டு திரும்பவும் அரைச்சி எடுக்கணும். இதே போல் மாவை அரைச்சி எடுத்துடணும். கொஞ்சம் குருணாக வரும். அதை வந்து எல்லாம் அரிசியும் மாவு இதே போல் திரித்து எடுத்துட்டு கடைசியில் இந்த குருணாவை போட்டு திரும்பவும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுக்கணும். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இவ்வளோதான் குருணை வந்துடும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கனமான கடாய் தான் வச்சுருக்கணும் மாவு வறுக்கிறதுக்கு. இப்போ புட்டுக்கு எப்படி மாவு வறுக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மாவு வறுக்கணும். மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. முதல்ல கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா மாவு வறுக்க தெரிஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு வறுத்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு வந்து ஈரமாக இருக்கும். கொஞ்சம் டீயை கொஞ்சம் நார்மலாக வச்சிடணுமா. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் மாவு வறுபட டைம் வந்து தீ வந்து சிம்மில் தான் இருக்கணும். கை விடாமல் மாவை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். முந்தியெல்லாம் மாவு வந்து இடிக்கிறது உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் தான் இப்படி மாவு வறுப்பாங்க. இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணி மாவு இதே போல் வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் மாவு இது வறுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் புட்டுக்கு. இதே போல் மாவு இடித்து வறுத்து செய்கிறதுக்கு இது எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மாவு சூடு வரும்போது தீயை சிம்மில் வச்சிடணும். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சது போல் மாவு கறிய தொடங்கிடும். நம்ம புட்டு அவிக்கும் போது மாவு வந்து போஞ்ச வாடை அடிக்கும். அதனால் சிம்மில் வச்சே தான் வறுத்தெடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததோடைக்கு இப்போ மாவு வந்து நம்ம வறுக்கும் போது அப்படியே கொஞ்சம் பறக்கும். இந்த மாவு இதே போல் இடித்து வறுத்து எவ்வளோ நாள்னாலும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். மாவு கெட்டே போகாது. நல்லா வறுத்து போட்டால் போதும். மாவு எவ்வளோ நாள்னாலும் போகும். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் வறுபடணும். நம்ம கையில் வச்சா கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தாலும் இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் வறுபடணும். மாவு வறுக்க தெரியாதவங்க இதே போல் கொஞ்சமாக அரிசி போட்டு ஊற வச்சு இடித்து இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு வறுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா பழகின பிறகு 1 கிலோ அரிசி ஊற போட்டு இதே போல் இடித்து வறுத்தெடுக்கலாம். உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்க முடியலன்னா மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்து வறுத்தெடுத்துடலாம். மாவு வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் கை வலிக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வாரத்துக்கு 1 நாள் டிஃபனுக்கு யூஸ் ஆகும். 1 தடவை போட்டு மாவு வறுத்தெடுக்கிறதுக்கு 15 இல்லைன்னா 20 நிமிஷம் ஆகும். மாவு வறுத்தெடுக்கிறதுக்கு மாவு கடாயில் போடும்போது இப்படி இருந்த மாவு இப்போ நம்ம வறுத்தெடுத்த பிறகு மாவு பாருங்கள். மாவு எப்படி வறுபட்டிருக்குன்னு தெரியணும்னா, கையில் மாவு எடுத்து மேலேருந்து கீழே விழும் பொழுது காய்ந்த மண் விழுந்தது போல இருக்கணும்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இது மாவு வறுபட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கிறதையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இது மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு 1 ரவுண்ட் போட்டு வறுத்தேன். இது 2வது ரவுண்டு போட்டு வறுத்துருக்குறேன். 2வது ரவுண்டு மாவும் வறுத்து எடுத்தாச்சு.
நீங்களும் இதே போல செய்து பாருங்க செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வறுத்த மாவுல புட்டு உப்பு மாவு கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை போல் எல்லாம் பண்ணலாம் அந்த டிஷஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம சேனல்ல வரும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க until then இது உங்க பெல் குக்கிங் சேனல் மீண்டும் ஒரு புதிய டிஷ் சந்திப்போம் நன்றி